தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இழுப்பையூரணி ஊராட்சி சண்முகநகர் மற்றும் இனாமணியாச்சி செல்லியாரம்மன் கோயில் திருப்பகுதிகளில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து இனாமணியாச்சி செண்பகவல்லி நகர்பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக பேவர் பிளாக் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தலைமையில் ஆழ்துளை கிணறு மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. மத்தியம்பட்டி ஊராட்சியில் ஆழ்துளை கிணறு மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் அமைப்பதற்கு அரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பொன்மலர் பசுபதி பொது நிதியில் இருந்து 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற பூமி பூஜையை அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ரமலான் பண்டிகையையொட்டி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ், ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட பொருளாளர் காத்தூன் பிவி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, கழக பொதுச் செயலாளர் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். அவரின் பேச்சு கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கல் எறிய முயற்சிப்பதை போன்று உள்ளதாக விமர்சனம் செய்தார். அண்ணாமலையுடைய கோணம், அவர் சிந்திக்கிற கோணம் வேற. எங்கள் அருமையான எடப்பாடியார் சரியான கருத்துக்களை சரி நேரத்தில் சொல்லியிருக்கிறார். அதுல எந்தது ஒரு ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அவர் பாணியில சொல்வது என்பது மிக தவறான நடைமுறையை அவர் கையாண்டிருக்கிறார். அது அவருக்கே ஆபத்தாக விளையும். கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து கல்லெறிய முயற்சித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. செட்டிமுட்டு கிராமத்தில் 550,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள காத்திருப்போர் கூடத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து அப்பகுதி பாசன வாய்க்காலில் 150,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட படித்துறையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பரங்கிப்பேட்டை கச்சேரி தெருவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அரசு பள்ளி நுழைவு வாயில் கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். முள்ளண்டிரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி நுழைவு வாயில் கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை அருகே புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. உப்பிலிப்பாளையம் சிஎம்சி காலனி பகுதியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்கும் பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் கழிவுநீர் வாய்க்கால் பராமரிக்கப்படாமல் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட செம்பனார்கோவில் தெற்கு ஒன்றியம் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி தேர்தலுக்கான செயல் வீரர், வீராங்கனைகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலில் களப்பணியாற்றுவது குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை கோச்சடை பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 புதிய ரேஷன் கடைகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் எனவும், தேர்தல் முடிவிற்கு பின் அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலை பதவியில் நீடிப்பதே சந்தேகம் எனவும் தெரிவித்தார்.
நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னா? நீ கத்துக்குட்டி அரசியல் அண்ணாவில் ஒரு கத்துக்குட்டி. இன்றைக்கி சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா? இது எப்பவுமே இருக்கிறதான். தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். செங்கல்பட்டு மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லன்புரம் பகுதியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து 3 பள்ளிகளுக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டுள்ளது. வடுகப்பாளையம் ஒன்றிய துவக்கப்பள்ளி, வல்லக்குண்டாபுரம் மற்றும் வேலாயுத கவுண்டன்புதூர் ஒன்றிய துவக்கப்பள்ளிகளில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தனது தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் போர்டுகளை வழங்கினார். மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். அடிக்கல் நாட்டப்பட்டது. நாகக்குடையான் ஊராட்சியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் 30,10,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதேபோன்று ஜீவாநகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு 2 வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு 32,80,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட வேதாரண்யம் அதிமுக ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன் அடிக்கல் நாட்டினார். கோவையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்காக சொந்த செலவில் சேர் டேபிள்களை வழங்கினார். சிங்காநல்லூரில் உள்ள காந்திநகர் பட்டத்தரசியம்மன் கோவில் வீதி பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக விழா நிகழ்ச்சிகளில் பயன்படும் விதமாக 5 உணவருந்தும் மேசைகள் மற்றும் 50 நாற்காலிகளை வழங்கினார். மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றியும் கேட்காமலேயே பல உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் செய்து தருவதாக அப்பகுதிவாசிகள் நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மூங்கில்குடி பகுதியில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலைக்கடையை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி நியாய விலைக்கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் குரப்பப்பட்டி ஊராட்சி கடம்பரகல்லியில் குடிநீர் பைப்லைன் அமைக்கும் பணிக்கு அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் அப்பகுதி வாசிகளுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ஆர் கே நகர் குறுக்குப்பேட்டையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் 1,500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து திருவள்ளுவர் நகர், மூப்பனார் நகர், கோவிந்தசாமி நகர், வியாசர்பாடி மூர்த்திங்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3,000 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். பின்னர் ஏழை பெண்மணிகள் இருவருக்கு காய்கறி வியாபாரம் செய்யும் தள்ளுவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் ராயபுரம் ஆர் மனோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.